அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு பாலின பெருக்கம். அதாவது முன்னாடி டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். அதாவது தாவரங்கள் பால் இனப்பெருக்க உறுப்புகள் இல்லாமல் அது தனித்தானே உற்பத்தி செஞ்சுக்கிறது பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பாலினப்பெருக்கம், பாலினப்பெருக்கம்னா என்னன்னு தெரியுமா? ஸோ பாலினப்பெருக்கம்னா என்ன? கேமீட்டுகள், அதாவது ஆண் கேமிட்டு பெண் கேமிட்டு ரெண்டு கேமிட்டும் இணைஞ்சு பால் உறுப்புகள், கேமிட்னா புரியலனாக்கா பால் உறுப்புகள், ஆண் பால் உறுப்பு பெண் பால் உறுப்பு. ஸோ அப்போ அந்த ஆண் பால் உறுப்பும் பெண் பால் உறுப்பும் இணையும் போது புதுசாக ஒரு சந்ததி உருவாகும் இல்லையா? ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் பாலின பெருக்கம், இங்கிலீஷில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம லெவன்த்தில் படிச்சிருப்போம், லெவன்த்தில் பாக்டீரியா வைரஸ் பாசிகள் ஸோ இதெல்லாம் படிக்கும்போது அந்த பாலின பெருக்கம் நிறைய வந்திருக்கும். ஸோ அந்த பாலின பெருக்கம் வந்து இப்போ நாம் பூக்கும் தாவரங்களான ஆஞ்சியோஸ்பர்ம்களையும் ஜிம்னோஸ்பர்ம்களும் தான் அதிகமாக நடக்கும் இந்த பாலின பெருக்கம். ஸோ அப்போ பாலின பெருக்கம் அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னா கேமிட்டுகளின் இணைவு. ஸோ ஒத்த கேமிட்டு, அதாவது ஆண் கேமிட்டு பெண் கேமிட்டு ரெண்டும் இணையணும். ஸோ அப்போ இது எப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய கேமிட்டுகள் இணையிறது, ஒத்த கேமிட்டுகள் இணையிறது, இல்லை வேறுபட்ட சமமற்ற கேமிட்டுகள் இணையிறது, அந்த மாதிரி வகைகள் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம கேமிட்டுகள் இணையவே விட மூணு வகையாக பிரிக்கலாம். ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி. அது என்ன ஐசோகேமின்னா, ஐசோ அப்படின்னாலே சமம், அதாவது ரெண்டு கேமிட்டும் ஆண் கேமிட்டு பெண் கேமிட்டு ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் இருந்து அந்த ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு சொன்னாக்கா அதுக்கு ஐசோகேமி அப்படின்னு பேர். ஸோ அது இல்லாமல் ரெண்டு வேறுபட்ட அளவில் இருக்கக்கூடிய கேமிட்டுகள் இணைஞ்சிச்சுன்னு சொன்னால் அது அனைசோகேமி, அதாவது ஒரு ஆண் கேமிட் பெருசாகவும் பெண் கேமிட் சின்னதாகவும் இருக்குது, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக பெண் கேமிட் பெருசாகவும் ஆண் கேமிட் சின்னதாகவும் இருந்து அது ரெண்டும் இணைஞ்சா அதுக்கு பேர் அனைசோகேமி. இது ஒரு வகை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க சொன்னாக்கா ஊகேமி. ஊகேமிங்கிறது பார்த்திங்க சொன்னாக்கா முட்டை கருவுதல், அதாவது கருப்பை உருவாகி அந்த கருப்பைக்குள்ளே முட்டை கருவுறுதல் நடந்துச்சுன்னா அது ஊகேமி, சரிங்களா? ஸோ அப்போ இந்த கருவுறுதல் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு விதமாக நடக்குது. ஒன்று உட்கருவுறுதல், வெளிக்கருவுறுதல். அதாவது நம்ம லெவன்த்தில் படிச்சு இல்லையா பாசிகள், பாசிகள் எல்லாத்துலேயும் நடக்கிறது பார்த்திங்கன்னா வெளிக்கருவுறுதல் தான். ஏன்னா அது வெளிப்பகுதியில் தான் நடக்கும், உடலுக்கு வெளியே கருவுறுதல் நடக்கிறதுனால அது வெளிக்கருவுறுதல் சொன்னோம். அதே உயர் தாவரங்கள், எது உயர் தாவரங்கள்லாம் ஆஞ்சியோஸ்பர்ம்கள் ஜிம்னோஸ்பர்ம்கள், ஜிம்னோஸ்பர்ம்கள்லாம் பூக்கும் தாவரங்கள். இந்த பூக்கும் தாவரங்களில் நடக்கக்கூடிய கருவுறுதல் என்னன்னா உட்கருவுறுதல், அதாவது அது அந்த தாவரத்துக்கு உட்பகுதியில் நடக்கிறதுனால அது உட்கருவுறுதல் சொல்கிறோம். ஸோ உட்கருவுறுதல் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கருவுறுதல் அப்படின்னு ஒன்று நடக்கணும்னு சொன்னாக்கா அங்கே முக்கியமான ஒரு பகுதி தேவை. என்ன தேவை? மலர், பூ. பூ தெரியும் இல்லையா? ஸோ எல்லா தாவரத்துலையும் நீங்கள் கண்ணில் பார்க்கக்கூடிய, நீங்கள் மேக்ஸிமம் நம்ம ரோடு ஓரம் நடந்து போகும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் கண்டிப்பாக பூ இருக்கும். ஸோ அந்த பூ தான் முக்கியமே. இப்போ கருவுறுதல் நடக்கணும், பாலின பெருக்கம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உயர் தாவரங்களில் அதுக்கு என்ன முக்கியமான உறுப்புன்னா பூ. அப்போ அந்த பூவுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? பூவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பூவினுடைய உறுப்புக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நாலு முக்கியமான பாகங்கள் இருக்குது. என்னென்னா அல்லிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்தவட்டம், சூலகவட்டம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நான்கு பாகங்களும் தான் வந்து மலரினுடைய பாகங்கள். ஸோ அந்த மலரினுடைய பாகங்களில் நமக்கு முக்கியமாக எது தேவை அப்படின்னு சொன்னாக்கா மகரந்தவட்டமும் சூலகவட்டமும். அது என்ன மகரந்தவட்டம் சூலகவட்டம்? அப்போ மீதி ரெண்டு புள்ளிவட்டம் அள்ளிவட்டம். இந்த புள்ளிவட்டமும் அள்ளிவட்டமும் பார்த்தீங்கன்னா துணை உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை துணை உறுப்புகள்னு சொல்கிறேன்னா இப்போது இனப்பெருக்கம் நடக்கும்போது தாவரங்கள் இருக்கக்கூடிய மகரந்தத்திலிருந்து தான் ஆண் கேமிட் உற்பத்தி ஆகும், அது முக்கியமானது. அதே மாதிரி சூலக வட்டத்திலிருந்து தான் பெண் கேமிட் உற்பத்தி ஆகும். ஸோ அதுவும் முக்கியமானது. இது ரெண்டுமே வந்து இன்றியமையாத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு துணை செய்யக்கூடிய துணை உறுப்புகள் தான் புள்ளிவட்டமும் அள்ளிவட்டமும். இந்த புள்ளிவட்டமும் அள்ளிவட்டமும் என்ன ஆகும்னு சொன்னால் ஒன்று அது நீடித்து வாழலாம் ஒரு சில தாவரங்களில், ஒரு சில தாவரங்களில் இந்த புள்ளிவட்டமும் அள்ளிவட்டமும் உதிர்ந்து போயிடும். பூ, அதாவது பூ காயாக மாறும்போது அந்த காயிலிருந்து அந்த புள்ளிவட்டமோ அள்ளிவட்டமோ உதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில தாவரங்களில் பார்த்திங்கனாக்கா அது ஒரு சில தாவரங்களில் இந்த புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் வந்து கனி உறுப்பாகவோ கனியினையோ உரையாகவோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு கருவுறுதல் நடக்கணும், இந்த பாலின பெருக்கம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எது முக்கியம்? நமக்கு தாவரத்தில் பார்க்கும்போது அந்த பூவில் மகரந்த வட்டமும் சூலக வட்டம், ஆணின பெருக்க உறுப்பக்கூட மகரந்த வட்டம், பெண்ணின பெருக்க உறுப்பான சூலக வட்டம். ஸோ அப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகரந்த வட்டம், அடுத்து சூலக வட்டம். ஸோ அப்போ இந்த கருவுறுதல், அதாவது இனப்பெருக்கத்துக்கு கருவுறுதல் தான் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கு முன்னாடி அந்த கருவுறுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா கருவுறுதலுக்கு முந்தைய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து கருவுறுதல், அதுக்கடுத்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ், இந்த மூணும் சேர்ந்தது தான் கருவுறுதல். ஸோ அப்போ ஒவ்வொன்றா பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டில் வர்றது
pre-fertilization changes. அதாவது கருவுறுதலுக்கு முன்னர் தாவரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதாவது நிகழ்வுகள். ஸோ அப்போ அந்த கருவுறுதலுக்கு முன்னாடி என்னென்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தத்தாள் வட்டம் இப்போ சொன்னே நான், மகரந்தத்தாள் வட்டங்கிறது என்ன? ஆண் இனப்பெருக்க உறுப்பு, தெரியும் இல்லையா? ஸோ இப்போ ஆண் இனப்பெருக்க உறுப்பான மகரந்தத்தாள் வட்டம் எங்கே இருக்கும்? பூவுக்குள்ள, பூவுக்கு நடுவில் இருக்கும். இந்த மகரந்தத்தாளில் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு சொன்னாக்கா, மகரந்த கம்பி இருக்கும், மகரந்த பை இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதில் இந்த மகரந்தத்தாள், மகரந்த கம்பி ரெண்டும் இருக்கிறதுல மகரந்த கம்பி வந்து அதோடைய ஒரு துணை உறுப்பு தான், அது வந்து பெருசாக அதுவும் வேலை செய்யாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்த பை, அந்த மகரந்த பை தான் மிக முக்கியமான உறுப்பு. இந்த மகரந்த பை தான் வளர்ந்து அந்த மகரந்த பைக்குள்ளே தான் அந்த மகரந்த துகள்கள் உற்பத்தி ஆகக்கூடும், சரிங்களா? ஸோ இந்த மகரந்த பை வளருது இல்லையா, அந்த மகரந்த பையோடைய வளர்ச்சி நமக்கு முக்கியம். ஸோ அந்த மகரந்த பை எப்படி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த மகரந்த பையானது நிறைய செல்களால் சூழப்பட்டிருக்கும். இந்த செல்களால் சூழப்பட்டிருக்க இந்த மகரந்த பை எப்படி இருக்கு சொன்னால், நான்கு மடல் அமைப்புகளாக இருக்கும். அதாவது டெட்ரட் அப்படின்னு சொல்லுவோம், டெட்ரட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நான்கு மடல் அமைப்பாக இருக்கிறது, இது என்னவும் சொன்னால், அதாவது மகரந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்த பைகள் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்படி வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் போது அதில் டிவிஷன்ஸ், அதாவது என்ன டிவிஷன்னா, ஆன்டிக்ளைனல் டிவிஷன், பெரிக்ளைனல் டிவிஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம். இது என்ன? பருதிக்கு இணையான பிரிவு, ஆரத்திற்கு இணையான பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரெண்டு டிவிஷன் அங்கே நடக்கும். அப்படி நடக்கும்போது பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும்போது என்ன ஆகும் சொன்னால், இதை பெரைட்டல் செல்ஸ் அண்ட் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிரியும். என்னென்னா பெரைட்டல் செல்ஸ்னால் புறப்பக்க செல்கள். இப்போ வந்து ஒரு டிவிஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டிவிஷனில் ரெண்டு வகையான செல் வரும், ஒன்று உட்பக்க செல், ஒன்று வெளிப்பக்க செல். ஸோ உட்பக்க செல் என்ன பண்ணுன்னு சொன்னால், ஸ்போரோஜினஸ் செல்களை உற்பத்தி செய்யும். அதாவது மைக்ரோஸ்போருக்கு தேவையான அந்த மைக்ரோஸ்போருக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்போரோஜினஸ் செல்கள், அந்த ஸ்போரோஜினஸ் செல்கள் வந்து எங்கே உருவானா, உட்பகுதியில், மகரந்த பையின் உட்பகுதியில். வெளிப்பகுதியில் என்ன சொன்னாக்கா, அந்த சுவர் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம், மகரந்த பையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுவர் செல்கள். ஸோ அந்த சுவர் செல்கள்லாம் எங்கேருந்து வரும்னா, பெரைட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெரைட்டல்னா புறப்பகுதியில் உற்பத்தி ஆகும். ஸோ இப்படி முன்னும் பின்னும், அதாவது உள்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் செல்கள் உடஞ்சி பிரிவுகள் நடந்து முடிஞ்சு அப்போ நமக்கு எத்தனை சுவர்கள் உருவாகும் சொன்னால், அந்த மகரந்த பையை சூழ்ந்து கிட்டத்தட்ட ஐந்து அடுக்குகள் கொண்ட சுவர்கள் உற்பத்தி ஆகும். ஸோ இந்த ஐந்து அடுக்குகள் கொண்ட சுவர்கள் வந்து அதை அந்த மகரந்த பையை சூழ்ந்து ஒரு பாதுகாப்பு உரையாக செயல்படும். அதுக்குள்ளே இது சுவர்கள் உற்பத்தி ஆகும்போது உள்ள மகரந்தங்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். ஸோ மகரந்தங்கள் அந்த மகரந்த தாய் செல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்போரோஜினஸ் மதர் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்போரோஜினஸ் மதர் செல்லிருந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது, மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் நுண் வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மைக்ரோஜினஸ் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம்னாக்கா நுண் வித்துரு. அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்திலிருந்து மைக்ரோஸ்போர்ஸ் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த நிலைக்கு பேர் தான் நுண் வித்துரு வாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொன்னால், மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கும். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன கண்டிஷனில் இருக்கும்னு சொன்னால், டிப்ளாய்டு, அதாவது இருமய நிலை. இந்த இருமய நிலையில் இருக்கக்கூடிய டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் மதர் செல்லு என்ன நடக்குன்னா, மியோட்டிக் டிவிஷன், அதாவது குண்டல் பகுப்பு. இந்த குண்டல் பகுப்பு நடந்து முடிஞ்சு லாஸ்ட்டாக என்ன வரும், மைக்ரோஸ்போர் உற்பத்தி ஆகும், அதாவது நுண் வித்துக்கள். இந்த நுண் வித்துக்கள் நடக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், சரிங்களா? இந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் உற்பத்தி ஆகுறது எப்படி நடக்கும் சொன்னாக்கா, நமக்கு இந்த மியோட்டிக் டிவிஷன் அப்படின்னு நடந்து முடிஞ்சு அந்த மியோட்டிக் டிவிஷனில் நமக்கு செல்ஸ் ஒன் பை ஒன்னாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம். அப்படி ஃபார்ம் ஆகும்போது அந்த டி ஷேப், அதாவது டி வடிவம், இருமுகப்பு அல்லது நான்முகப்பு, நேர்கோட்டு, அந்த மாதிரி டிவிஷன்ஸ் நடக்கும்போது அந்த நுண் வித்து துகள்கள் வந்து ஒவ்வொன்றா அந்த ஸ்போரோஜினஸ் செல்லிருந்து, ஸ்போரோஜினஸ்குள்ள உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செல்கள்லேருந்து நமக்கு ஃபைனலாக நுண் வித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோஸ்போர்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மைக்ரோஸ்போர்கள் வந்து அந்த மகரந்த பைக்குள்ள மைக்ரோஸ்போர்கள் அல்லது மகரந்த துகள்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மகரந்த துகள்கள் நிறைய அந்த செல்லுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சில தாவரங்களில் இந்த மைக்ரோஸ்போர்கள் நுண் வித்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புது அமைப்பை உருவாக்கும். என்னன்னு சொன்னால் பொலினியம் அப்படின்னு பேர் அதுக்கு. என்னம்னா பொலினியம். இந்த பொலினியம் அப்படிங்கிற வார்த்தை 2 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை, பொலினியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பொலினியம்னா என்னன்னா, மகரந்த பைக்குள் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட மகரந்த துகள், அதாவது நுண் வித்துக்கள், மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நுண் வித்துக்கள், அதிகப்படியான நுண் வித்துக்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு பை போன்ற அமைப்பு தான் பொலினியம். இந்த பொலினியத்தை எங்கே பார்க்கலாம்னா,
நீங்க எருக்கஞ்செடி பார்த்துருக்கீங்களா? எருக்கஞ்செடியில் பொலினியம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த பொலினியத்தை எடுக்கிறத கூட நம்ம ப்ராக்டிக்கல் செய்வோம். பொலினியம் அப்படிங்கிறது, ஸோ பொலினியம்ங்கிறது நிறைய நுண்ணுத்துக்கள் ஒன்றா சேர்ந்த ஒரு பைப்போன்ற அமைப்பு, சரிங்களா? ஸோ இதுவரைக்கும் பார்த்தது வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் எப்படி ஒரு மகரந்த பையிலிருந்து அந்த மகரந்த துகள்கள் உற்பத்தி ஆகுது, அதிலிருந்து அந்த மைக்ரோஸ்போர் என்று சொல்லக்கூடிய நுண் வித்துக்கள் எப்படி உருவாகுங்கிறத அதை ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மகரந்த பை எப்படி இருக்கும் போதுன்னு அதை மகரந்த பையோட அமைப்பை கொஞ்சம் பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ மகரந்த பையினுடைய குறுக்குவெட்டு தோற்றம் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மகரந்த பைக்குள்ள அந்த மகரந்த பையனுடைய வளர்ச்சி பார்த்தோம் இல்லையா, அந்த மகரந்த பை வளர்ச்சி அடைந்து முதிர்ந்த மகரந்த பை உருவாகும். ஸோ அந்த முதிர்ந்த மகரந்த பையில் எப்படி அதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோடைய அமைப்பு, ஸோ அந்த மகரந்த பையனுடைய அமைப்பு, அந்த மகரந்த பைக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த முதிர்ந்த மகரந்த பையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரெண்டு முக்கியமான பார்ட்ஸ் என்னென்னா, ஒன்று மகரந்தப்பை சுவர் அடுக்குகள். அதாவது நம்ம என்ன சொன்னோம், அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் உற்பத்தி ஆகும்போது ரெண்டு பக்கம் ரெண்டு டிவிஷன் நடக்கும், அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு பிரிவுகள் நடக்கும். அதாவது செல் உற்பத்தி, உள்பக்கம் ஸ்போரோஜினஸ் செல்கள் உற்பத்தி ஆகும், வெளிப்பக்கம் சுவர் செல்கள் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சுவர் செல்கள் ஃபஸ்ட்டு சுவர் அடுக்குகள். ஸோ அப்போ மகரந்தப்பையை சுற்றி சுவர் அடுக்குகள் இருக்கும், உள்ள மகரந்த துகள்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் மகரந்தப்பையினுடைய சுவர் செல்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகரந்தப்பை சுவர், மகரந்தப்பை சுவரில் வந்து மொத்தம் நான் எத்தனை சொன்னிருக்கேன், ஏற்கனவே அஞ்சு அடுக்கு சுவர் செல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து மகரந்த பையில் ஃபஸ்ட்டில் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது புறத்தோல் செல்கள். அதாவது இந்த மகரந்த பை இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த மகரந்த பையில் வெளிப்புற அடுக்கு, இது வந்து ஒரு மகரந்த பை. இந்த மகரந்த பையோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, இரு பை அமைப்புடையது. அதாவது இது ஒரு பை, இது ஒரு பை, ரெண்டு சேர்ந்தா இரு பை, இங்கிலீஷில் டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரு பை அமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு தான் முதிர்ந்த மகரந்த பையோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்புற உறை, அதாவது அவுட்டர் மோஸ்ட் லேயர், இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புறத்தோல். இதோட வேலை என்னன்னு சொன்னாக்கா, புறத்தோல் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம், பாதுகாப்பு அடுக்கு. இது வந்து உட்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களையும் பாதுகாப்பு அடுக்கா இது இருக்குது. ஸோ இந்த புறத்தோல் வேலை பாதுகாப்பு அடுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து புறத்தோலுக்கு அடுத்து அதுக்கடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியது நமக்கு எண்டோதீசியம், அதாவது புறத்தோல் செல்களை தாண்டி எண்டோதீசியம் அப்படின்னு ஒரு அடுக்கு இருக்கும். இது புறத்தோலை அடுத்து இருக்கக்கூடிய அடுக்கு, ஆரப்போக்கு செல்களால் அமைஞ்சக்கூடிய செல்கள். இந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் லிக்னின் செல்கள் அல்லது செல்லுலோஸ் செல்களால் இந்த எண்டோதீசியம் செல்கள் ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்க்க போகிற அடுக்கு எண்டோதீசியம். எண்டோதீசியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புறத்தோலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுக்கு எண்டோதீசியம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிடைமட்ட சுவரில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா, ஒரு சில செல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லுலோஸால் ஆன செல்களாகவும் இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படின்ற பொருளாலையும் இது ஆகப்பட்டிருக்கலாம். இது நீர்வாழ் தாவரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோடைய நேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், அதாவது என்னன்னாக்கா நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை. இந்த நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை இதில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செல் உற்பத்தி இதை பாதுகாப்பாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த மகரந்த மடல்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு மடல், இது ஒரு மடல். அந்த மடல்கள் இருக்கிற இடத்துல பார்த்திங்க சொன்னால் ஒரு சில இடங்களில் இது இணையக்கூடிய இடம், இந்த மடலும் இது இணையக்கூடிய இடம். ஸோ இந்த இணையக்கூடிய இடத்துல பார்த்திங்க சொன்னால் இந்த எண்டோதீசியம் செல்கள் இருக்காது. அந்த எண்டோதீசியம் செல்களுக்கு பதிலாக ஒரு சில வேறுபட்ட தடிப்புகள் உருவாகும். இந்த தடிப்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த தடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வருதுன்னு சொன்னால், இந்த எண்டோதீசியம் இல்லாத இடத்துல இந்த ரெண்டு மடல்களை இணைக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு தடிப்பு தான் இந்த புதிய தடிப்பு. இந்த தடிப்புக்கு பேர் ஸ்டோமியம். ஸோ இந்த ஸ்டோமியம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, டூ மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான கேள்வி, எங்கெல்லாம் எண்டோதீசியம் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த மடல்கள் இரண்டு மடல்கள் இணைக்கிற இடத்துல எண்டோதீசியம் செல்கள் இருக்காது, அதற்கு பதிலாக ஒரு தடிப்பு இருக்கும், அந்த தடிப்புக்கு பேர் ஸ்டோமியம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து எண்டோதீசியம் செல்களுக்கு அடுத்து இடையடுக்கு. ஸோ இடையடுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா எண்டோதீசியம் அடுக்கை அடுத்து இருக்கக்கூடிய உட்புற செல்கள். இது ஒரு அடுக்காலையோ இல்லை இரண்டு அடுக்காலையோ ஆகியிருக்கலாம் இந்த இடையடுக்கு செல்கள். இந்த இடையடுக்கு செல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பொதுவாக இந்த மகரந்த முதிர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த மகரந்த முதிரும்போது இந்த ஸ்போரோஜினஸ் செல்களும் இந்த புறத்தோல் செல்களும் நசுக்கும்போது இதை நசுக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ அப்போ இந்த இடையடுக்கு செல்கள் அழியக்கூடிய தன்மை கொண்டது, ஓகேங்களா? லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது முக்கியமான ஒரு அடுக்கு டப்பீட்டம். டப்பீட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த பையனுடைய உள் அடுக்கு, இந்த அடுக்கு டப்பீட்டம். ஏன்னா டப்பீட்டம் தான் வந்து இந்த மகரந்த பையினுடைய மகரந்தங்களை வந்து சுற்றி பாதுகாப்படுக்கா இது இருக்குது. ஸோ இந்த மகரந்த பை இருக்கக்கூடிய இந்த டப்பீட்டம் அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலையும் செய்து இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அதிகம். இது பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்க சொன்னாக்கா,
அதாவது மகரந்த பையில ரெண்டு வகையான திசுக்கள் சொன்னோம் இல்லையா, அதாவது வெளிப்புற செல் உள்புற ஸ்போரோஜினஸ் செல். ஸோ அப்ப இந்த வெளிப்புறம் இருக்கக்கூடிய இந்த இணைப்பு திசு, இந்த இணைப்பு திசுல இருந்து உற்பத்தி ஆகுது ஒண்ணு. அதுக்கு அடுத்து அப்படி இல்லாம வெளிப்புற சுவர் திசு இருக்கு பாத்தீங்களா, இந்த சுவர் திசு. ஸோ அப்ப ரெண்டு திசு, ஒன்னு கனெக்டிங் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய இணைப்பு திசு, இணைப்பு திசுலேருந்து உட்பகுதியிலிருந்து உற்பத்தி ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டப்பீட்டம் வந்து வெளிப்புறம் சுவர் பகுதியிலிருந்து உற்பத்தி ஆயிருக்கலாம். ஸோ அப்ப இது வந்து என்ன தன்மை கொண்டதுன்னா இரட்டை தோற்றம் உடையது. டப்பீட்டம்ங்கிறது எப்படி தோற்றம் உடையதுன்னா இரட்டை தோற்றம் உடையது. அதுதான் இதை வந்து ஏற்கனவே நம்ம எக்ஸாம்ல ஒரு முறை கேட்டிருந்தாங்க, அதாவது டப்பீட்டம் வந்து ஒரு இரட்டை தோற்றம் உடையது அப்படின்றதுக்கு கொடுத்துட்டு ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு நாலு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆமா இல்லை இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இது வந்து இரட்டை தோற்றம் உடையது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டப்பீட்ட முக்கியமான வேலை என்னன்னு சொன்னாக்கா, இந்த டப்பீட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த மகரந்த துகள்கள், மைக்ரோஸ்கோப் துகள்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் வந்து உணவை கொடுக்கறது, அதாவது ஊட்டம் அளிக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மகரந்த பை சுவரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்போரோபொல்லினின் அந்த நுண்ணுத்துக்கள் வந்து பார்த்தீங்கனாக்க வளத்தன்மையை வந்து கட்டுப்படுத்துறது இந்த டப்பீட்டத்துடைய வேலை. ஸோ இதோடைய அமைப்பை பொறுத்து இந்த டப்பீட்டத்தை ரெண்டு வகையாக பிடிக்கிறாங்க, ஒன்று வந்து சுரப்பு டப்பீட்டம், இன்னொன்று வந்து கிளாண்டுலார் டப்பீட்டம். டப்பீட்டத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து சுரப்பு டப்பீட்டம், இன்னொன்று வந்து ஊடுருவும் டப்பீட்டம். அதாவது சுரப்பு டப்பீட்டம் வந்து பார்த்து சொன்னாக்கா தன்னை தக்க வைத்துக்கிறதுக்காக செல்களுக்குள்ள நுண் வித்துக்கள் வந்து உற்பத்தி ஆகுது சுரப்பு டப்பீட்டம். அதுக்கு அடுத்து வந்து ஊடுருவும் டப்பீட்டம். ஊடுருவும் டப்பீட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான டப்பீட்டம். இது வந்து என்ன பண்ணுன்னா பெரிய பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு செல்லை உற்பத்தி பண்ணும். இப்போ நம்ம பார்த்தது ரெண்டு வகையான டப்பீட்டம், இது வந்து காமனாக சொல்றது. சுரப்பு டப்பீட்டமும் சரி ஊடுருவும் டப்பீட்டமும் ரெண்டும் எல்லாருமே காமனாக சொல்றது. இது இல்லாமல் ஒரு சில சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்கன்னா இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டப்பீட்டமும் இருக்கு. என்ன டப்பீட்டம்னா அது அமீபாய்டு டப்பீட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துலேயுமே இருக்கிறதுல ஒரு சில தாவரங்களில் மட்டும் இருக்கு, ஆனால் ஒரு சில தாவரங்கள் இது இல்லாததுனால அவ்வளோவா அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு டப்பீட்டம் எதுன்னு சொன்னாக்கா அமீபாய்டு டப்பீட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டப்பீட்டம் பார்த்தோம், அந்த டப்பீட்டத்துடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டப்பீட்டத்துடைய முக்கியமான வேலையை என்னன்னு சொன்னாக்கா வளரும் நுண் வித்துக்கள், அதாவது உள்ளே இருக்கிறது இது எல்லாமே நுண் வித்துக்கள் மகரந்த துகள்கள். ஸோ அந்த நுண் வித்துக்களுக்கு சாப்பாடு ஊட்டம் அளிக்கிறதே இதோட வேலை, அந்த டப்பீட்டத்தினுடைய முக்கியமான வேலை. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய யூபிஷ் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது யூபிஷ் உடலங்கள். இந்த யூபிஷ் உடலங்களை வந்து மகரந்த சுவர் உட்காத்துல உற்பத்தியில் பயன்படுறது இந்த டப்பீட்டுகள். அதுக்கப்புறமா வந்து பார்த்து சொன்னால் போலன் கீட் இதுக்குள்ளே போலன் கீட் இருக்குது. அந்த போலன் கீட்டுக்கு தேவையான வேதிப்பொருட்களை கொடுக்குறதும் இந்த டப்பீட்டத்தோட வேலை தான் சரிங்களா. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு வேலை இந்த டப்பீட்டத்தினுடைய பணிகள். இந்த டப்பீட்டத்தினுடைய பணிகளும் வந்து அடிக்கடி திரிமார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இந்த டப்பீட்டத்தின் பணிகள் மூணு பணிகளையும் சொன்னீங்கன்னா மூணு மார்க் ஈஸியாக வாங்கலாம் சரியா. அடுத்து மகரந்த அறை. மகரந்த அறைங்கிறது இதுதான் மகரந்த அறை. இந்த மகரந்த அறைக்குள்ளதான் வந்து பாய்ச்சோன்னா நுண்வித்து செல்கள் நிறைய இருக்கும். இந்த நுண்வித்து செல்கள் வந்து பாய்ச்சோன்னாக்கா குன்றல் பகுப்படைந்து நுண்வித்துக்களை உற்பத்தி செய்யும் தன்மை கொண்டது. அதுக்கடுத்து சொல்றது இணைப்பு திசு லாஸ்டா. இந்த இணைப்பு திசுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வளமற்ற திசு, அது இதுவும் கேட்குதான். அதாவது இணைப்பு திசு வந்து ஒரு வளமான திசுவா வளமற்ற திசுவா அப்படின்னு ஒன் மார்க்ல கேட்பாங்க. அப்ப இந்த இணைப்பு திசு என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னா இது வந்து ஒரு வளமற்ற திசு. இதோட வேலை என்ன சொன்னாக்கா டப்பீட்டத்தை உற்பத்தி பண்றது இதோடைய வேலை சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து லாஸ்டா மகரந்த துகள்கள் அல்லது நுண் வித்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த நுண் வித்துக்கள் வந்து பாத்தி சொன்னா எப்படி உற்பத்தி ஆகுன்னு சொன்னாக்கா குன்றல் பகுப்பு மூலயமா அவருக்கு வந்து இந்த நுண் வித்தகத்திலிருந்து, அதாவது நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்திலிருந்து தான் இந்த நுண் வித்துக்கள் உருவாகும். எப்படி இருக்கு சொன்னா இந்த நுண் வித்துக்கள் உள்ள நமக்கு புரோட்டோபிளாசம் தெரியும். இந்த புரோட்டோபிளாசத்துக்குள்ள சைட்டோபிளாசம், அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள முழுவதும் வளர்ச்சி அடைந்த ஒரு நுண் வித்து இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மகரந்தங்களை பற்றி படிக்கும்போது அந்த மகரந்தத்தை பற்றி படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னால் மகரந்தவியல் பாலினாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பாலினாலஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றதுக்கு வார்த்தை மகரந்தத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பாலினாலஜி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த மகரந்த துகள்கள், அந்த மகரந்த துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த மகரந்த துகள்கள் வந்து சேவிங் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மகரந்த துகள்கள் அழியாமல் கெட்டு போகாமல் இருக்கணுறதுக்காக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா மகரந்த துகள்களின் உயிர்ப்புத்தன்மை போகாமல் இருக்கிறதுக்காக -196°C லிக்விட் நைட்ரஜனில் சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன, இந்த டெக்னிக்கை பேருன்னு சொன்னால் க்ரையோ ப்ரெசர்வேஷன், அதாவது உரை குளிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரை குளிர் பாதுகாப்புங்கிறது கிட்டத்தட்ட 4-5 இடத்துல வருது. இந்த ஒரு லெசன்லேயும் வரும், அதே மாதிரி 4th லெசன் பயோடெக்னாலஜி படிக்கும்போதும் வரும், நீங்கள் 9th லெசன் படிக்கும்போதும் பயிர் பாதுகாப்புலையும் வரும். ஸோ அப்போ இந்த உரைக்குளிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொன்னாக்கா நாம் வந்து மகரந்த துகள்களை நீண்ட காலம்
சேமிச்சு வைக்கிறதுக்காக -196°C அதை சேவ் பண்ணி வைக்கிறது தான் இதை யூஸ் ஆகுது. எதுலன்னா திரவ நைட்ரஜன்ல, சரிங்களா? ஸோ இந்த கிரையோ பிரசரேஷனும் ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது உறைக்குளிர் பாதுகாப்பு. அடுத்து பி போலன். பி போலன் அப்படின்னு சொன்னாக்கா தேனி மகரந்தம். அது என்ன தேனி மகரந்தம்? தேனி மகரந்தம்னா இப்போ நமக்கு தெரியும் தேனி வந்து தேனை சேகரிக்குது. ஸோ அப்போ அந்த தேனி மகரந்தங்கிறது அந்த தேனீக்களால் சேகரிக்கக்கூடிய ஒரு மகரந்தத்துக்கு பேர் தான் தேனி மகரந்தம் சொல்லுவோம். இந்த மகரந்தம் வந்து பார்த்துச்சுனாக்கா மற்ற மகரந்தத்தை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. தேனி மகரந்தம், தேனி மகரந்தம்னா என்னன்னா இப்போ தேனீக்கள் மகரந்தம் சேகரிக்குது, உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதாவது தேனீக்கள் மகரந்தம் சேகரிக்கல, தேனீக்கள் தேன் சேகரிக்குது, சரியா? ஸோ அப்போ தேன் சேகரிக்கும் போது அதோடைய காலில் ஒட்டிக்கிட்டு அந்த மகரந்தங்கள்லாம் இருக்கும். ஏன்னா பூவில் தானே போய் தேன் எடுக்க முடியும். ஸோ அந்த பூவில் தேன் எடுக்கும்போது அதுக்கே தெரியாமல் அந்த தேனுக்குள்ளே அந்த மகரந்தங்கள் ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ அப்படி சேகரிக்கக்கூடிய மகரந்தம் தான் தேனி மகரந்தம். இந்த தேனி மகரந்தம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது, நமக்கு வந்து எனர்ஜி அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஸோ இதை வந்து மாத்திரையாக, தேனி மகரந்தத்தையே மாத்திரையாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்னு சொன்னீங்கனாக்கா பந்தய குதிரைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பந்தய குதிரைகளுக்கு இந்த தேனி மகரந்தத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப எனர்ஜி கொடுக்கறதுனால அதை ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்காக இந்த தேனி மகரந்தத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு வந்து தீக்காயம் ஏற்படுது இல்லையா, தீக்காயம் ஏற்பட்டாக்கா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த தேனி மகரந்தத்தை போட்டால் சீக்கிரமாக நமக்கு இந்த தீக்காயம் ஆறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதுக்கடுத்து இந்த தேனி மகரந்தத்தை பற்றி படிக்கிறதுக்கு என்ன ஒரு சயின்ஸ் தனியாக இருக்குது, மெலிட்டோ பேலினாலஜி. மெலிட்டோன்னா தேனி, அந்த தேனீக்களை வந்து தேனை சேகரிக்கிறதுனால அதை பூந்தேன் மகரந்தவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தேனி மகரந்தத்தை பற்றி படிக்கிறது, சரிங்களா? அடுத்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது மகரந்த நாட்காட்டி. அது என்ன மகரந்த நாட்காட்டி? மகரந்த நாட்காட்டினா இப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டஸ்ட்டில் போனாக்கா எனக்கு ஒத்துக்காது, பஸ்ஸில் தூசு பட்டால் ஒத்துக்காது. அதே மாதிரி தான் இந்த மகரந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா மகரந்தங்கள் வந்து ஒரு சில சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன்லலாம் பார்த்திங்கன்னா மகரந்தங்கள் வந்து ஒரு சில மரத்துலேருந்து பூத்து அப்படியே கொட்டும், தேனி ஷவர் மாதிரி. அப்போ அந்த எல்லோ கலரில் மேலேருந்து கொட்டும். அது கொட்டுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒத்துக்காது. ஸோ அப்போ ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து நம்ம நார்த்தர்ன் கண்ட்ரிஸ், அதாவது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருதுங்கிறதுனால அவங்க வந்து மகரந்த நாட்காட்டி அப்படின்னு ஒன்று உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அந்த மகரந்த நாட்காட்டி எந்தெந்த மாதத்தில் இந்த மகரந்தங்கள் உற்பத்தி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இந்த மகரந்த நாட்காட்டியை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அது மகரந்தம் எந்தெந்த சீசனில் உற்பத்தி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது உதவர் தான் இந்த தேனி மகரந்த நாட்காட்டி, சரிங்களா? ஸோ இப்போ நுண் வித்துக்களை பார்த்தோம். நுண் வித்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நுண் வித்துக்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் தான் ஆன் கேமிட். ஸோ இதாவது மைக்ரோஸ்போர்ஸ் ஒன்று இல்லையா, அந்த மைக்ரோஸ்போர் என்ன ஆகுன்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஜில் ஆன் கேமிட்டாக மாறப்போகுது. ஆன் கேமிட்டாக எப்படி மாறுன்னு சொன்னாக்கா இந்த நுண் வித்தானது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண் வித்துக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கரு, உட்கரு என்னவா மாறும், நுண் கேமிட்டாக மாறும். எப்படின்னா அவருடைய உட்கரு வந்து டிவிஷன் நடக்கும், குண்டல் பகுப்பு. குண்டல் பகுப்பு நடந்து வந்து என்னன்னா ரெண்டு செல்கள் உற்பத்தி ஆகும், ஒன்று வெஜிடேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவலி செல்லும், இன்னொன்று ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்ஈக்குவல் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த அன்ஈக்குவல் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அப்போ இந்த செல்கள் இருக்கக்கூடிய இந்த உட்கரு செல்கள், உட்கரு வர்க்க செல்கள் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுங்களா, இந்த ஜெனரேட்டிவ் செல்லு தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த உட்கரு வந்து வளர்ந்து இதிலிருந்து மகரந்த குழல்கள் உருவாகும். இந்த மகரந்த குழல்கள் உற்பத்தி ஆகி அந்த மகரந்த குழல்களில் இருந்து தான் நமக்கு இந்த மகரந்த குழல் வளர்ந்து போய் சூலக முடியல அந்த உட்கரு கூட சேர்ந்து போய் விழும்போது அது வந்து அந்த சூலகத்தை கருவுரை செய்ய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த செல்கள் வந்து உட்கருவாக்க செல்கள் அப்படியே வளர்ந்துட்டு அதோடைய ஸ்டேஜ் எப்போ உட்கரு வந்து ரெண்டாக உடஞ்சி அந்த ஜெனரேட்டிவ் செல்லு வெஜிடேட்டிவ் செல்லு உற்பத்தி ஆகுதோ அதோடைய அந்த மகரந்தத்தினுடைய அந்த நுண்துகள்களுடைய வளர்ச்சி நின்று போயிடும். இதனுடைய மேம்பட்ட வளர்ச்சி எங்கே நடக்கும்னு சொன்னால் சூலகத்தகப்பில் விழுந்ததுக்கப்புறம் சூலக முடியில வளர்ச்சி ஆரம்பிக்கும். மகரந்த துகள்களுடைய சைஸ் கொஞ்சம் முக்கியமானது, அடிக்கடி கேட்குறேன். மகரந்த துகள்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 மைக்ரோமீட்டர்லேருந்து மேக்சிமம் 200 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அதோடைய சைஸ் இருக்கும். ஸோ அப்போ 10 மைக்ரோமீட்டர் எது இருக்குன்னு சொன்னால் மயோசோட்டிஸ் அப்படிங்கிற பிளான்ட்லேயும், 200 மைக்ரோமீட்டர் வந்து குக்கர்பிட்டேசி அதாவது பூசணி குடும்ப தாவரங்கள்லையும் இது இருக்குது. ஸோ அந்த இந்த சைஸையும் கேட்குறாங்க அடிக்கடி எக்ஸாமில், அதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா?
அடுத்து நாம் பார்க்க போறது பெண் இனப்பெருக்க பகுதி. ஆண் இனப்பெருக்க பகுதி ஃபுல்லா மறந்து முடிச்சிட்டோம். இப்ப பெண் இனப்பெருக்க பகுதி. பெண் இனப்பெருக்க பகுதினா உங்களுக்கு எங்க ஞாபகத்து வரணும்? சூலக வட்டம். சூலக வட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சூலக வட்டத்துல நம்ம சூழ்பை, சூழ் தண்டு, சூழ் முடி இது எல்லாம் சேர்ந்ததுதான் சூலக வட்டம். சோ அப்ப அந்த சூலக வட்டத்துல இது மொத்தமா சேர்த்து என்ன சொல்லுவோம்? சொன்னா சூலக அழகு. இந்த சூலக அழகு தான் பெண் இனப்பெருக்க உறுப்பு. தெரியும் இல்லையா? சோ அப்ப மகரந்தம் எப்படி ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்போ அதே மாதிரி சூலகம் வந்து ஒரு பெண் இனப்பெருக்க உறுப்பு. இந்த சூலகத்துல கூட பாத்தீங்கன்னா சூலக தண்டு, இந்த சூலக முடி இதெல்லாம் வந்து அவசியமான ஒரு பகுதி கிடையாது. ஏன்னா நமக்கு கருவுறுதல் நடக்கும் போது கருவுறுதல் ஃபைனல் ஸ்டேஜ்ல சூலக தண்டும் இந்த சூலக முடியும் உதிர்ந்து விடக்கூடியது. லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த சூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய சூழ்பை, அந்த சூழ்பையிலிருந்து தான் நமக்கு விதையும் கனியும் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த சூழ் தான் மிக முக்கியமானது. ஸோ அப்ப சூலக வட்டத்திலேயே மிக மெயினான பகுதி சூழ். அப்ப சூழினுடைய அமைப்பை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற பாடம் வந்து சூழினுடைய அமைப்பு. அதாவது சூழ்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் பெண் இனப்பெருக்க பகுதி. அதாவது பெண் இனப்பெருக்க பகுதியான சூழினுடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அந்த சூழ் அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த சூழுடைய அமைப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சூழ் தான் வந்து ஒரு பெண் இனப்பெருக்க உறுப்புடைய மிக முக்கியமான பகுதி. ஸோ சூழ் சூழ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சூழ் காம்பு, சூழ்பை, சூழ்நுழக, சூழ் துளை. ஸோ இது மூணும் மிக முக்கியமானது. அதாவது சூழ் காம்புங்கிறது வந்துன்னா அதாவது அடிப்பகுதி, சூலகத்தினுடைய அடிப்பகுதி சூழ் காம்பு. இந்த சூழ் காம்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதனுடைய மையப்பகுதி சலாசா, சலாசா கீழே வரக்கூடிய இந்த சூழ் துளை. இது முக்கியம் வந்து இது மூணு பகுதிகளும். ஸோ அப்போ இந்த சூழ் பையில் வந்து பார்த்தீங்கன்னா சூளை தாங்கி இருக்கக்கூடியது இந்த சூழ் காம்பு. இது இந்த சூழ் காம்பு தான் வந்து சூழ் பையை தாங்கி இருக்கும். ஸோ அப்போ இந்த சூழ் இந்த சூலுக்கும் இந்த சலாசாவுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா சூலுக்கும் வந்து இந்த சூலகத்துக்கு நடுவில் சலாசா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக மூணு பகுதிகள். ஃபர்ஸ்ட்டு சூல் உரை, அதாவது சூளை சுற்றி சூல் உரை இருக்கும். இதுதான் இந்த ரெண்டும் சூல் உரை. இந்த சூல் உரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூல் உரை. அந்த சூல் உரை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு அடுக்கில் இருக்கலாம், இல்லை ரெண்டு அடுக்கில் இருக்கலாம். அதாவது ஒரே ஒரு சூல் உரை இருந்துச்சுன்னாக்கா அதுக்கு வந்து ஒற்றை சூல் உரை கொண்ட சூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சூளுரை இருந்துச்சு சொன்னால் இரட்டை சூளுரை கொண்ட சூலகம். அதாவது இங்கிலீஷில் ஒற்றை சூளுரை கொண்டதுன்னு சொன்னாக்கா யூனிடெக்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை சூளுரை கொண்டாக்கா பைடெக்மிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் கூட வரும், ஒற்றை சூளுரை கொண்டதுன்னா என்ன, இரட்டை சூளுரை கொண்டதுன்னா. அப்போ சூளத்தை சுற்றி ஒரு சூளுரை இருந்ததுனா அது ஒற்றை சூலகம், ஒற்றை சூலகம் கொண்ட சூளுரை, சூளுரை கொண்ட சூலகம். இரட்டை சூளுரை கொண்ட சூலகம் ரெண்டு இருந்துச்சுன்னா ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு சூளுரைகளை தாண்டிதான் மையத்தில் நமக்கு சூழ் இருக்கும். சூளுங்கிறது என்னன்னாக்கா கருப்பை, கருப்பை. ஸோ அப்போ கருப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சலாசா, சலாசாங்கிறது என்னன்னாக்கா இந்த சூழ் காம்பையும் இந்த சூழ் திசுவையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அப்போ இந்த சலாசாவுக்கு நடுவில், சூழ் பைக்கும் நடுவில் நமக்கு இங்கே வந்து என்ன இருக்கு சொன்னால் பாரென்கைமாவாலான நிறைய திசுக்கள் இருக்கும் இந்த திசு பகுதி. ஸோ இந்த திசுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா சூழ் திசு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூழ் திசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த சூழ் திசு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இந்த சூழ் திசு வந்து மென் சூழ் திசு இல்லை தடி சூழ் திசு, அதாவது கிராசி நியூக்ளியேட் அல்லது டெனியூ நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த சூழ் திசு வந்து நமக்கு இந்த சூழ் பகுதியை பாதுகாக்கக்கூடியது. எது எதனால் ஆக்கப்பட்டிருக்குனாக்கா பாரென்கைமா திசுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது சூளுரை சுற்றி சூளுரை இருக்கும்னா அந்த சூளுரைக்கு அப்புறம் சூழ் திசு பார்த்தோம். சூழ் திசு கற்று சூழ் துளை, சூழ் துளைன்னா தமிழில் சூழ் துளை, இங்கிலீஷில் மைக்ரோ பைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ பைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வழியாக நமக்கு இந்த மகரந்த துகள்கள் நுழையிறதுக்கான ஒரு பாதை. ஸோ அப்போ இந்த சூழ் துளை வந்து சூழ்நுடைய மேல் பகுதியில் இருக்கும். ஸோ இப்போ இந்த சூழ் உரையை சுற்றி டப்பிட்டம் இருந்துச்சு சொன்னால் அது சூழ் உரை கொண்ட டப்பிட்டம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகமெண்ட்ரி டப்பிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் இருக்கும்னு சொன்னாக்கா ஆஸ்ட்ரேஜி, ஆஸ்ட்ரேசி பிளான்ட்டில் இந்த சூழ் உரை டப்பிட்டம் இருக்கும். ஸோ சூழ்கள், அந்த சூழல் இருக்கக்கூடிய சூழ் திசு, சூழ் திசு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த சூழ் திசு வந்து தோற்றத்தின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா இது புறத்தோல் அடித்தோல்லிருந்து உற்பத்தி ஆயிடுச்சு சொன்னாக்கா இது தடி சூழ் திசு, கிராசின் நியூக்ளியேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இது புறத்தோலுக்கு இல்லாமல் உள்பகிலிருந்து உருவாச்சுன்னா அது மென் சூழ் திசு, அதாவது டெனியூ நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு கொஷனும் வந்து டூ மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின், கிராசின் நியூக்ளியேட்னா என்ன, டென்யூ நியூக்ளியேட்னா என்ன. சரி, ஸோ அதுக்கடுத்து இந்த சூழ் துளைக்கும் சூழ் பைக்கும் இடையில சூழுடைய அடிப்பகுதியில் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இது அடிப்பகுதி, இது நுனிப்பகுதி. ஸோ அப்போ இந்த நுனிப்பகுதியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹைப்போஸ்டேஸ், அதாவது
இதுக்கு இந்த சூழ்பகுதியுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு எபிஸ்டேஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஹைப்போஸ்டேஸும் எபிஸ்டேஸும் ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன். ஹைப்போஸ்டேஸ்னா எங்க இருக்கும், எபிஸ்டேஸ்னா எங்க இருக்கும். ஸோ அப்போ சூழலுடைய அமைப்பு புரிஞ்சது இல்லையா? சூழ் காம்பு, சூழ் உரை, சூழ் திசு, அந்த சூழ் திசுக்கு அப்புறம் சலாசா. இந்த சலாசா வந்து பாதுகாக்கக்கூடிய பகுதி. இதில் முக்கியமாக நடுவில் பார்க்கக்கூடியது கருப்பை. இந்த கருப்பை தான் முக்கியம். இந்த கருப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு முக்கியமானது. இதுதான் வந்து கருவை உற்பத்தி செய்யக்கூடியது, சூழ்பை அல்லது கருப்பைன்னு சொல்லுவோம். இந்த கருப்பை வந்து ஒற்றை சூழகம் கொண்டது, ஒற்றை சூழ் இரட்டை சூழுது, அதை பேஸ் பண்ணி இதையும் பிரிக்கிறாங்க, மோனோஸ்போரிக், பைஸ்போரிக் இல்லை டெட்ராஸ்போரிக் அப்படின்னு வரும். ஸோ இதுவும் முக்கியமானது, சரிங்களா? ஸோ அப்போ சூழலுடைய அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூழினுடைய அமைப்பு பார்த்தோம். இப்போ சூழினுடைய வகைகள், அதாவது சூழலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த சூழல் இருக்கக்கூடிய, நான் சொன்ன பார்த்தீங்களா, சூழ் காம்பு, சூழ் துளை, இந்த சலாசா, இது மூணு முக்கியமான பகுதி சொன்னீங்களா. ஸோ அந்த மூணுடைய அமைப்பை பொறுத்து, சூழ் காம்பு, சூழ் துளை, சலாசா, இது மூணு பகுதிகளுடைய அமைப்பை பொறுத்து இந்த சூழ்களை வந்து ஒரு ஆறு வகையாக பிரிக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு தாவரத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு குறிப்பிட்ட ஆறு வகையாக வந்து இதை பிரிக்கிறாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி அந்த ஆறு வகைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு சூழினுடைய வகைகள், அதாவது சூழினுடைய அமைப்பு பார்த்தோம். சூழினுடைய அமைப்பு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதில் முக்கியமான பகுதிகள் சூழ் காம்பு, சூழ் உரை, அதுக்கப்புறம் சலாசா, அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கருப்பை, சரிங்களா? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி அந்த சூழினுடைய வகைகள் ஒரு ஆறு வகைகள் சொல்கிறாங்க. எப்படி எப்படி அந்த சூழினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ஆறு வகை சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நேர் சூழ், அதுக்கடுத்து தலைகீழ் சூழ், அதுக்கடுத்து கிடைமட்ட சூழ், கம்பைலோட்ராபஸ் சூழ், ஆர்த்தோட்ராபஸ் சூழ், ஆம்பிட்ராபஸ் சூழ், சிஸ்னோட்ராபஸ் சூழ். ஸோ அப்போது மொத்தம் ஒரு ஆறு வகை வரும், அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது இந்த சூழ் வகைகளை பற்றி படிக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் வார்த்தையும் படிங்க, இங்கிலீஷ் வார்த்தையும் சேர்த்து படிங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நேர் சூழ்னு கொடுக்கலாம், இல்லை பக்கத்திலே ஆர்த்தோட்ராபஸ் சூழ்னு கொடுக்கலாம். இப்போ தான் வந்து இந்த டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆர்த்தோட்ராபஸ் சூழ்னா அப்படியே ஆர்த்தோட்ராபஸ் சூழ் தான் தமிழ்லேயும் வந்துட்டு இருந்தது, இப்போ தான் மாற்றிருக்காங்க. சப்போஸ் கொஷின் எடுக்கும்போது தவறுதலா ஆர்த்தோட்ராபஸ் சூழ்னு எடுத்தாக்கா அது உங்களுக்கு புரியாமல் போகலாம் இல்லையா? அதனால் ரெண்டு வார்த்தையும் படிச்சுக்கோங்க, ஆர்த்தோட்ராபஸ் சூழ் அல்லது நேர் சூழ். என்னென்னா நேர் சூழ் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மூணு சொன்னோம் இல்லையா, சூழ் காம்பு, சூழ் துளை, சலாசா. ஸோ இது மூணும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நேர் சூழ். புரிஞ்சுதா? சூழ் காம்பு, சூழ் துளை, அதுக்கப்புறம் சலாசா, இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு சொன்னால் அதுக்கு என்ன பேர், நேர் சூழ்னு பேர். இந்த நேர் சூழ் எதில் இருக்குன்னு சொன்னாக்கா பைப்பரேசி மற்றும் பாலிகியோனேசி தாவரத்தில் இருக்குது. ஸோ இதில் இந்த எக்ஸ்பிளனேஷன் படிக்கும்போது கூட சேர்த்து அந்த எக்ஸாம்பிள்ஸ்லையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து க்வெஸ்சன் கேட்குறான், நேர் சூழ் எதில் இருக்குது, எந்த தாவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கில் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அந்த கூட எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து தலைகீழ் சூழ், தலைகீழ் சூழல் நேர் சூழுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது தலைகீழ் சூழ். ஏன்னா நேர் சூழல் என்ன சொன்னோம், சூழ் காம்பு, சூழ் துளை, சலாசா எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக தலைகீழ் சூழல எப்படி இருக்கும், சூழ் சூளை தலைகீழாக மாறி இருக்கும். அதாவது சூழ் காம்பு மட்டும் நேராக இருக்கும், சூழ் மொத்தமாக தலைகீழாக திரும்பி இருக்கும். சூழ் காம்பும் சூழ் துளையும் பக்கத்து பக்கத்தில் வந்துடும், அது சூளுரை மேலே நிற்கும். ஸோ அப்போ இது தலைகீழாக இருக்கும், அப்போ இதுக்கு பேர் வந்து தலைகீழ் சூழ். தலைகீழ் சூழ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வேற ஒரு வார்த்தை அனாட்ராபஸ் சூழ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அதுக்கடுத்து கிடைமட்ட சூழ், கிடைமட்ட சூழ்னாக்கா ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் நேர் சூழ், அடுத்து தலைகீழாக திரும்பி தான் தலைகீழ் சூழ். இது ரெண்டுத்துக்கும் இடையில இடைப்பட்ட நிலையில் இருந்துச்சு சொன்னால் அது கிடைமட்ட சூழ், அதாவது ஹெமி அனாட்ராபஸ் சூழ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெமி அனாட்ராபஸ்னா என்னன்னா சூழின் உடலம் குறுக்கு வாட்டில், புரியுதா, சூழின் உடலம் குறுக்கு வாட்டில் சூழ் காம்பிற்கு செங்குத்தாக, சூழ் காம்பிற்கு செங்குத்தாக, இது சூழ் காம்பு, சூழ் உடலம் எப்படி இருக்கு, செங்குத்தா. ஸோ அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து ஹெமி அனாட்ராபஸ், அதாவது கிடைமட்ட சூழ் என்று பெயர். இந்த கிடைமட்ட சூழ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரைமுலேசி அப்படிங்கிற தாவரத்தில் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைலோட்ராபஸ், கம்பைலோட்ராபஸ் சூழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூழ் துளைப்பகுதியில் சூழினுடைய உடலம் சற்று வளைந்து பார்க்கறதுக்கு ஒரு அவரை பை போல, அவரை விதை, நம்ம வீட்டில் அவரை விதை பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி அமைப்பில் வந்து இதனுடைய சூழ் உடலம் இருக்கும். அப்படி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு கம்பைலோட்ராபஸ் சூழ் என்று பெயர். அவரை விதை வடிவத்தில் இருந்தால் இது கம்பைலோட்ராபஸ் சூழ். நீங்கள் அவரை விதை வடிவம் அப்படின்னு டூ மார்க்கில் ஃபுல் மார்க் தருவாங்க. ஸோ அவரை விதை வடிவத்தில் இருக்குது கம்பைலோட்ராபஸ் சூழ். அடுத்து ஆம்பிட்ராபஸ் சூழ், ஆம்பிட்ராபஸ் சூழ் என்னன்னு சொன்னாக்கா தலைகீழ் சூழுக்கும் கிடைமட்ட சூழுக்கும் இடைப்பட்ட சூழ் இது. அதாவது இந்த சூழுடைய அமைப்பு எப்படி இருக்கு சொன்னா ஒரு குதிரையோட லாடம் மாதிரி இருக்கும். குதிரையோட லாடம் அமைப்பு கொண்ட சூழ் எதுன்னு சொன்னாக்கா
ஆம்பெட்ராஃபஸ் சூல். ஸோ அப்போ ஒன் மார்க்ல இப்படி கேட்குறாங்க வச்சுங்களா, குதிரை வடிவம் கொண்ட குதிரை லாட வடிவம் கொண்ட சூல் எது அப்படின்னா ஆம்பெட்ராஃபஸ். இல்லை ஆம்பெட்ராஃபஸ்னுடைய சூழ்நிலைய வடிவம் அப்படின்னு கொடுத்துட்டு குதிரை லாட வடிவம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அதுதான் கரெக்ட், சரிங்களா? ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, சூழ் துளை, சூழ் காம்பு, சலாசா மூணுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும். அது மாதிரி இருந்துச்சு சொன்னால் அது ஆம்பிட்ராபஸ் சூல். இது எதில் இருக்கு சொன்னால் அலிஸ்டமேசி அப்படின்ற குடும்பத்தினுடைய தாவரங்களில் இருக்கும். அதுக்கு அடுத்து லாஸ்டாக சிர்சினோட்ராபஸ் சூல். சிர்சினோட்ராபஸ் சூல்னா என்னன்னு சொன்னாக்கா, சூளை சூழ்ந்து மொத்தமாக இந்த காம்பு வந்து சூழ் பகுதியை மொத்தமாக போய் சூழ்ந்துக்கிட்டு ஒரு நீளமான சூழ் காம்பு உற்பத்தி செஞ்சு மீண்டும் ஒரு அதாவது ஒரு ஃபுல் ரொட்டேட் ஆகி மறுபடியும் மேலே வரும். அது மாதிரி வரக்கூடிய சூலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டினோட்ராபஸ். ஒரு நேராக இருக்கக்கூடிய சூல் ஒரு தலைக்கீழாகி மறுபடியும் நேர்பகுதிக்கு வர்றது தான் சிஸ்டினோட்ராபஸ் சூல். இது எதில் இருக்குன்னு சொன்னாக்கா, காக்டேசி குடும்ப தாவரங்களில் இந்த சூல் இருக்கும். ஸோ அப்போ ஆறு சூலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஆறு சூலும் தனித்தனியாக டூ மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ஆறுத்தையும் சூழ்நிலைய வகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு சூலை பற்றி ஒரு ஒன் மார்க்கில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால், குதிரை லாட வடிவம் இருந்தால் அது என்ன சூல், இல்லை அவரை விதை வடிவம் இருந்தால் என்ன சூல் அப்படின்னு ஒன் மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முக்கியமான பகுதி, இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824010500.